நெக்ஸ்ட் இந்த இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன்ஸ். இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் இருக்குது, அதில் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம், ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்னென்ன பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக எங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பவர் எலக்ட்ரானிக்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நிறைய டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டுமே பேஸ்ட் ஆன் தி பவர் எலக்ட்ரானிக்ஸ். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிவி. ஸோ அந்த காலத்தில் டிவிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அந்த பிக்சர் டியூப் யூஸ் பண்ணாங்க, அதுக்குள்ளார பவர் சப்ளை சர்க்கியூட்டு, ஆம்ப்ளிஃபை சர்க்கியூட்ஸு, வீடியோ சர்க்கியூட்ஸு, ஆடியோ சர்க்கியூட், தனித்தனியாக நிறையா சர்க்கியூட்டாக யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துட்டாங்க, ஒரு சின்ன போர்டு, ஒரே போர்டில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் தான் மெயினாக பவர் சப்ளை சர்க்கியூட்ஸ். இதெல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு காரணமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செல்லை யூஸ் பண்ணுறோம், செல்லுக்கு சார்ஜர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த காலத்தில் சார்ஜர் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ஹெவியாக இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் யூஸ் பண்ணி பெருசாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஸோ அது மாதிரி நிறைய சேஞ்சஸ், ஃபேன் ரெகுலேட்டர் எடுத்துக்கிறோம், பழைய டைப் வந்து பேரட்டர் டைப் பெருசாக இருக்கும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே இந்த பவர்ட்ரான்ஸுடைய டெவலப்மெண்ட் தான் நமக்கு. ஸோ அதனால் இந்த பவர்ட்ரான்ஸுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி என்ன நம்ம என்னென்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி கொண்டு வரோன்றதை பார்க்குறோம். சார் இந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றி சொல்லும்போது இதை நம்ம பிரிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை பிரிக்கிறோம். எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறோன்னா இந்த பவர்ட்ரான்ஸ் சர்க்கியூட்ஸுக்கு நம்ம என்ன இன்புட் அப்ளை பண்ணுறோம், வாட் டைப் ஆஃப் இன்புட் அப்ளை பண்ணுறோம், சப்ளை அந்த இன்புட் சப்ளை என்ன டைப் ஆஃப் இன்புட் சப்ளை அப்ளை பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி. நமக்கு சப்ளைன்னு வரும்போது மெயினாக ரெண்டு டைப் ஆஃப் சப்ளை இருக்குது, ஒன்று இது ஏசி சப்ளை, அனதர் ஒன்று இது டிசி சப்ளை. அப்போ இந்த பவர்ட்ரானிக் சர்க்கியூட்டில் இன்புட் நம்ம ஏசி அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்புட் ஏசி, ஸோ இன்புட் ஏசி. ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா எய்தர் டிசியாக கன்வெர்ட் பண்ணலாம் அல்லது ஏசியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏசி இன்புட் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அல்லது ஏசி இன்புட்டை ஏசியாகவே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் இன்புட் ஏசி அவுட்புட் டிசி ஆர் ஏசி. இந்த அவுட்புட் டிசியாக இருந்தால் அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் வந்து ரெக்டிஃபயர் சர்க்கியூட்ஸ், ரெக்டிஃபயர் சர்க்கியூட்ஸ். இன்புட் ஏசி அவுட்புட்டும் ஏசியாக இருக்குது. ஸோ ஏசி டு ஏசி கன்வெர்ட் பண்ணால் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர் சர்க்கியூட்ஸ், வோல்டேஜ் கண்ட்ரோலர் சர்க்கியூட்ஸ், ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோல். அது சிம்பிளாக சாப்பர் சர்க்கியூட், ஏசி சாப்பர்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபேன் ரெகுலேட்டர், ஃபேன் ரெகுலேட்டர் நமக்கு தெரிஞ்சது கன்வென்ஷன் நம்ம பார்க்கக்கூடியது ஃபேன் ரெகுலேட்டர். இன்றைக்கி நிறைய இந்த டிம் அண்ட் பிரைட்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இந்த எக்ஸிபிஷன் மாடலாம் டிம் அண்ட் பிரைட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி சர்க்கியூட் எல்லாமே இந்த ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர். ரெக்டிஃபை சர்க்கியூட்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பவர் சப்ளைஸ், லேபில் யூஸ் பண்ணுற பவர் சப்ளைஸ், சார்ஜர், இது எல்லாமே இந்த சர்க்கியூட்ஸ். ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறோம், டிசி பவர் சப்ளைஸ். நம்ம லேபில் பெருசு பெருசாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பவர் சப்ளையாக இருந்தது, இன்றைக்கி அதே டிசி பவர் சப்ளைன்னு வரும்போது சின்னதாக ரெக்டிஃபயர் மாடலாம் சின்னதாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் தான். அப்போ இன்புட் ஏசி கொடுக்குறோம், அந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸுக்கு இன்புட் ஏசி கொடுத்து அவுட்புட், ஸோ அந்த அவுட்புட் பார்க்கும்போது எய்தர் டிசியாக இருக்கலாம் அல்லது ஏசியாக இருக்கலாம். அது டிசியாக இருந்தால் ரெக்டிஃபயர் சர்க்கியூட்ஸ், ஏசியாக இருந்தால் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலும் பிரிக்கிறோம். சரி, அடுத்தது இன்புட் டிசி அப்ளை பண்ணுறோம், இன்புட் டிசி. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எய்தர் டிசியாக இருக்கலாம் அல்லது ஏசியாக இருக்கலாம். அவுட்புட் டிசி ஆர் அவுட்புட் ஏசியாக இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன டைப் ஆஃப் இன்புட் அப்ளை பண்ணுறோம், என்ன டைப் ஆஃப் அவுட்புட் வருது, அதை பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரும். இது டிசியாக இருந்தால் இன்புட் டிசி அவுட்புட் டிசி சாப்பர் சர்க்கியூட், திஸ் இஸ் கால் தி சாப்பர் சர்க்கியூட்ஸ். இன்றைக்கி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாத்துலேயுமே இந்த சாப்பர் தான் யூஸ் பண்ணுறோம், அந்த டிசி வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம், எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்ஸ் லேப்டாப்பில் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு எல்லாமே இந்த சாப்பர் சர்க்கியூட்ஸ் டிசியை டிசியாகவே கன்வெர்ட் பண்ணி
இப்போ நமக்கு வேண்டிய வோல்டேஜ் நிறைய ஹை ஹெவி வோல்டேஜ் வருது, கம்மியான டிசியாக கொண்டு வரணும், அல்லது கம்மியான டிசி இருக்குது அதிகமான டிசியாக கொண்டு வரணும், பூஸ்ட் பண்ண போகிறோம், பக் பண்ண போகிறோம், இதுக்கெல்லாமே இந்த சாப்பர் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்ஸ், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை, சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ அடுத்தது டிசி டு ஏசி, இதுக்கு பேர் வந்து இன்வெர்டர்னு பேர். ஸோ இட்ஸ் கால் த இன்வெர்டர் சர்க்கியூட்ஸ். இது கன்வென்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய வீட்டில் இன்றைக்கி இன்வெர்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேட்டரி சப்ளையை கொடுத்து அது வந்து ஏசியை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டிசி சப்ளை, பேட்டரியில் வர்றது டிசி, அந்த டிசியை நம்ம கன்வென்ஷனல் ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்கு பேர் வந்து இன்வெர்டர் சர்க்கியூட்ஸ். நிறைய இடத்துல இந்த இன்வெர்டர் சர்க்கியூட் யூஸ் பண்ணியிருக்கோம். சார், இன் அடிஷன் டு தட், இந்த ஏசி டு ஏசி இதில் இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, கால்ட் அஸ் தி சைக்ளோ கன்வெர்ட்டர், சைக்ளோ கன்வெர்ட்டர். ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சியை மாற்றும், ஏசி சப்ளையோட ஃப்ரீக்வன்சியை கன்வெர்ட் பண்ணும். ஏசி சப்ளை ஃப்ரீக்வன்சி சேஞ்சர், நம்ம அப்ளை பண்ணுற கன்வென்ஷனல் ஏசி அது வந்து 50 ஹெர்ட்ஸ், அந்த 50 ஹெர்ட்ஸ் ஏசியை அதிகமான சப்ளை ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸாகவோ அல்லது கம்மியான ஃப்ரீக்வன்சி, ஸோ அது மாதிரி ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் பண்ணுறதோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ ஒரு அப்ளிகேஷன் சைக்ளோ கன்வெர்ட்டர்னு கொண்டு போகும். ஸோ தீஸ் ஆர் தி மெயின் அப்ளிகேஷன்ஸ். இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் நம்ம இன்புட்டை என்ன இன்புட் யூஸ் பண்ணுறோம், அது தகுந்த மாதிரி என்ன அவுட்புட் கொண்டு வரும், அதை பேஸ் பண்ணி ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன், ரெக்டிஃபையர் சர்க்கியூட், ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர், சைக்ளோ கன்வெர்ட்டர், டிசி சாப்பர், ஏசி இன்வெர்ட்டர். ஸோ இன்புட் டிசி கொடுத்து அவுட்புட்டை ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறது, இன்புட் டிசி கொடுத்து அவுட்புட் டிசியாக கன்வெர்ட் பண்ணுற சர்க்கியூட்ஸ், டிசி இன்புட் ஏசி கொடுத்து ஏசியாக, இன்புட் ஏசி கொடுத்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுற சர்க்கியூட்ஸ், இது எல்லாமே இது மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸுக்கு வி கேன் யூஸ் தி பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ். ஸோ அப்போ பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ரெக்டிஃபையர் நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம், ஏசியை டிசியாக மாற்றுறோம், சார்ஜர் சர்க்கியூட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட், டிவிலாம் பார்த்தீங்கன்னா டீசல் தான் ஆப்ரேட் ஆகும், பட் நம்ம ஏசியை கொடுத்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி சர்க்கியூட் எல்லாமே இந்த ரெக்டிஃபையர் சர்க்கியூட்ஸ். ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர், ஸோ இன்றைக்கி நம்ம ஏசி சப்ளை கொடுத்து அந்த ஏசி வோல்டேஜை யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்ரஸர் மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மோட்டருடைய ஸ்பீடை வேரி பண்ணணும், அதுக்கு ஏசி வோல்டேஜ் கொடுக்குறோம், அந்த ஏசி வோல்டேஜ் வேரி பண்ணணும். ஸோ அப்போ ஏசி டு ஏசி கன்வெர்ட்டர் சர்க்கியூட்ஸ் அது மாதிரி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். சைக்ளோ கன்வெர்ட்டர் ஃப்ரீக்வன்சி மாத்திரம், நம்ம கன்வென்ஷனல் சப்ளை 50 ஹெர்ட்ஸ், அந்த 50 ஹெர்ட்ஸ் நம்மளால் மாற்ற முடியாது. வேறஸ் இந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம அதிகமாக கொண்டு போகிறதுக்கோ கம்மியான கொண்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணணும், அது எந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரலையும் ஆப்ரேட் ஆகுது, எந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு அது சப்போர்ட் பண்ணுது, ஸோ அதை வெரிஃபை பண்ணணும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது மாதிரி சைக்ளோ கன்வெர்ட்டர் சர்க்கியூட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அடுத்தது இந்த டிசி சாப்பர் சர்க்கியூட்ஸ், ஏசியே சாரி டிசி டு டிசி, நிறைய இந்த எஸ்எம்பிஎஸ் இன்றைக்கி நிறைய நம்ம கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளைன்னு பார்க்குறோம், அது மாதிரி யூஸ் பண்ணலாம், எஸ்எம்பிஎஸ் சப்ளை, யூபிஎஸ் சப்ளை, இது எல்லாமே இந்த சாப்பர் சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி. தென் டிசி கொடுத்து ஏசி, இது நிறையா பேருக்கு தெரியும், இன்வெர்ட்டராக யூஸ் பண்ணுறோம் வீட்டில் எல்லா இடத்துலையுமே, இன்றைக்கி இன்வெர்ட்டர்ன்றது மஸ்ட் ஆகி போயிடுது, அதனால் இந்த இன்வெர்ட்டர்ன்ற யூஸ் பண்ணியிருக்கோம். தீஸ் ஆர் தி மெயின் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ். இந்த அப்ளிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ், இந்த சர்க்கியூட்டை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட்ஸ் ஒன் பை ஒன்னாக எடுப்போம். ஸோ இதுவரையிலையும் பார்த்ததில் ஒரு எஸ்சிஆர் அல்லது தைரஸ்டர் சர்க்கியூட்ஸ், பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் எஸ்சிஆர், எக்ஸாம்பிள் எஸ்சிஆர் சர்க்கியூட் அல்லது ஜென்ரலாக தைரஸ்டர் சர்க்கியூட்னு சொல்கிறோம். ஸோ அந்த தைரஸ்டர் சர்க்கியூட்ஸ் ரெண்டு கண்டிஷன், தைரஸ்டர் சர்க்கியூட் ஆர் பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், இந்த காம்போனன்ட்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கியூட்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த காம்போனன்ட்ஸ் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கும், ஒன் இஸ் த டர்ன் ஆன் ஸ்டேட், அனதர் ஒன் டர்ன் ஆஃப் ஸ்டேட். ஸோ டர்ன் ஆன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது ஆக்டிங் எஸ் ஏ க்ளோஸ்டு சுவிட்ச், ஸோ டர்ன் ஆஃப் ஸ்டேட் ஆக்டிங் எஸ் ஏ ஓப்பன் சுவிட்ச். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சர்க்கியூட்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், க்ளோஸ்டு சுவிட்ச், ஓப்பன் சுவிட்ச். ஸோ இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ் அந்த டிவைஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பரோட்டான சர்க்கியூட் எல்லாமே லோடுக்கு போகக்கூடிய வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லோடோட இந்த காம்போனன்ட்ஸ் இந்த சர்க்கியூட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சுவிச்சிங் சர்க்கியூட்டாக ஒர்க் ஆகும். அப்போ அது ஆன் ஆச்சுன்னா அந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கு, ஆஃப் ஆச்சுன்னா சுவிட்ச் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ தைரஸ்டர் சர்க்கியூட்ஸ் இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட், டேர்ன் ஆன் ஸ்டேட், டேர்ன் ஆஃப் ஸ்டேட்ஸ்,
டேர்ன் ஆன் ஸ்டேட்னா க்ளோஸ் சுவிட்ச், டேர்ன் ஆஃப் ஸ்டேட்னா ஓப்பன் சுவிட்ச். அதாவது இந்த பவர்டானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் லோட், ஸோ இது இஸ் த பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் ஆக்டிங் எஸ் எ சுவிட்ச்.